ஜெயாடி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள் வரப்போகிற புத்தாண்டை கொண்டாட விதமாக ரெண்டு டிஷ்ஷு, ரெண்டு இனிப்பு, இது ரெண்டையும் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கவுனி அரிசி பாயசம், இன்னொன்று புத்தாண்டு, அதுவும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது இந்த மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடியும் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி கொஞ்சம் வித்தியாசமாக, நார்மலாக பண்ணுற மாங்காய் பச்சடி, ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது இந்த கவுனி அரிசி பாயசம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கவுனி அரிசி எனப்படும் கருப்பு அரிசி 1/2 கப், அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் 2 டேபிள்ஸ்பூன், இரண்டாவது மூன்றாவது தேங்காய்ப்பால் 2 கப் அளவு, கெட்டியாக பிழிந்த முதல் தேங்காய்ப்பால் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை 1/4 கப். இந்த கவுனி அரிசி பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. நான் ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக அதில் கொஞ்சம் கார்ன் சேர்த்துக்கிட்டேன், இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். இது சாதாரணமாக இந்த மக்காச்சோளம் அப்படிங்கிற போது, இப்போ வர இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப டெண்டர், அதாவது ரொம்ப மெத்துன்னு பிஞ்சாக இருக்கும். அதே நீங்கள் வந்து அந்த சாதாரணமாக உள்ள மக்காச்சோளம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து பிஞ்சாக உள்ளது வாங்கணும். ஏன்னா அது கொஞ்சம் நறுக்கு தட்டும், அதாவது கடிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. இது மாதிரி சாஃப்டாக இருக்காதனால இந்த கார்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் கவுனி அரிசியை மட்டும் போட்டுக்கிட்டால் நம்ம பண்ணலாம். இந்த கவுனி அரிசி அப்படிங்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சமீப காலமாக சொல்கிறாங்க, அதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலர் சாப்பாடுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கவுனி அரிசியில் இப்போ வெள்ளையும், அதாவது வெள்ளையும் கிடைக்கிது, கருப்பும் கிடைக்கிது, பட் கருப்பு பரவலாக நம்ம ஊரில் கிடைக்கிது, வெள்ளை வந்து இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இதில் வந்து ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி பிசுக்குத்தன்மை இருக்கும். இந்த அரிசி வந்து பெரும்பாலும் இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி ஊர்களில் உள்ளது. செட்டிநாட்டிலேருந்து அங்கே வாணிபம் பண்ண போனவங்க அந்த ஊர் பழக்க வழக்கங்கள் சிலதை வந்து நம்ம ஊருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த கவுனி அரிசி. செட்டிநாட்டு பக்கம் நீங்கள் எந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போனாலும் இந்த கவுனி அரிசி இல்லாத நல்லது கெட்டது எது நடக்கிற வீடாக இருந்தாலும் இந்த கவுனி அரிசி இல்லாத இருக்காது. அதை வேக வச்சு அதில் சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதில் நிறைய கொஞ்சம் விதவிதமாக பண்ணுறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கஞ்சி ஒன்று பார்த்துருக்கோம், அதாவது உப்பு போட்டு ஒரு இது கஞ்சி, தேங்காய் பால் விடுற கஞ்சி, அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரி, ஃபார் அ சேஞ்ச் வந்து இந்த புத்தாண்டுக்கு வந்து நம்ம எப்போவும் பண்ணுறது இந்த பாசிப்பருப்பு போட்டு பாயசம் அல்லது சேமியா பாயசம் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசத்துக்காக இந்த பாயசத்தை எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நல்ல ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கே வரும். ஏன்னா நிறைய காணும். அந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 கழுவு கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது, ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா வந்து குடிக்கிற போது வழுக்குன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த கரகரப்பாக அரைச்ச 1/2 கப் அளவுக்குள்ள கவுனி அரிசிக்கு உங்களுக்கு 4-5 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக இழுக்கும். குக்கரில் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில், மிதமான தீயில், அதிகமான தீ வேணாம் கம்மியும் வேணாம், மிதமான தீயில ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதில் இந்த 2வது பால் 3வது பால் தேங்காய் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து அந்த 2வது பால் 3வது பாலோட கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு பத்தாவது கொதிக்கிற போது கொஞ்சம் திக்காக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக இப்போ இதுக்கு குறிப்பாக ஒரு அளவு சொல்லணும் அப்படின்னா 1 கப் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நிறைஞ்சு கப் அளக்கிறது, ஒரு 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ துருவிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற பால் இந்த 1/2 கப்புக்கு போதும் உங்களுக்கு. ஆனால் எப்போவுமே தேங்காய் பால் வந்து நல்லா முத்தின தேங்காயில் பால் எடுத்திங்கன்னா பால் நிறைய காணும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இளம் தேங்காயில் பாலும் அவ்வளோ இருக்காது, ருசியும் இருக்காது. இது இப்போ நல்லா தலை 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 கொதிக்கணும். இது கொதிக்கும்போது இந்த காணையும் வந்து அதில் கொஞ்சம் சேர்த்துடுறேன், சேர்ந்து அது நல்லா கொதிக்கட்டும். இது ஆக்சுவலாக இது சொல்லணும் அப்படின்னா இந்த கவுனி அரிசி பாயசம் நான் வந்து 2-3 விதமாக பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து அதே மாதிரி கஞ்சியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற இந்த மெத்தட் வந்து வியட்நாமை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க சொன்னது. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும்.
அது கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அதில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு நம்ம முதல் பால் விட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அரிசி வகை தனி சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அரிசி வகை இது தனி சுவை. நம்ம வந்து அந்த கவுனி அரிசி பாயசத்துக்கு கவுனி அரிசி நல்லா ஊற வச்சு உடச்சி அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு அதை கரகரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் குக்கரில் நல்லா வேக போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் சேர்ந்த தண்ணியை வந்து அந்த பால் தண்ணியை வந்து அப்படியே அதில் ஊற்றினோம். அதுக்கப்புறம் காணியும் போட்டோம், நல்லா கொதிக்க விட்டுருக்கோம், அது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை, இது வந்து நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இனிப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம். பட் இது நான் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து இதில் நாட்டு சர்க்கரை, ஃபார் சேஞ்ச் நாட்டு சர்க்கரை இருக்கட்டும்னு எடுத்துக்கிட்டேன். இது நம்மளோட எந்த ஒன்று இது நம்ம விருப்பப்படி எதை வேணால் எடுத்துக்கலாம், வெல்லமாகவும் இருக்கலாம் சர்க்கரையாகவும் இருக்கலாம், எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டு கொதி தான் நல்ல எண்ணெய், இந்த வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் வந்து கரையை விட்டு, பொதுவாக வெல்லம் பண்ணும்போது வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றுவோம், அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு சர்க்கரை நேரடியாக போட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கு நான் ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் சேர்க்கலை. காரணம் இது வந்து அந்த அரிசிக்கே உரிய நல்ல ஒரு வாசனை, அதே மாதிரி தேங்காய் பாலோட வாசனையும் ருசியும் இது மட்டும்தான். அதனால் இதில் எதுவும் நம்ம சேர்க்கலை, சேர்க்க வேண்டிய தேவையும் இதில் கிடையாது. நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முதல் பாலையும் இதில் ஊற்றிடலாம். இந்த முதல் பாலையும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக எடுத்திங்கன்னா இந்த முதல் பாலை நீங்கள் பரிமாறும்போது அது மேலே கொஞ்சம் ஊற்றி பரிமாறலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நார்மலாக நம்ம வைக்கிற கன்சிஸ்டன்சி, இது பிடிக்கல எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் இது நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் ஆகிடுனா இறுகிரும் இந்த அரிசியோட தன்மை, பொதுவாகவே அரிசியோட தன்மையே வந்து இறுகும். அந்த மாதிரி இறுகிற போது நீங்கள் திரும்ப அடுப்பில் வச்சு லேசாக கிளறி விட்டுக்கிட்டே கொதிக்க விடுங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வெள்ளமாக அரிசியாட்டும் கீழே தங்கிடும், அதனால் நீங்கள் அது கலருங்கும் போது அது கொதிக்க விடும்போது என்னாகும், கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சதுனால கிளறி விட்டுக்கிட்டே கொதிக்க விடுங்க. அந்த சமயத்தில் திரும்ப சூடு பண்ணுறீங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி இங்கே சூடு பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஒரு சர்விங் போர்டில் எடுத்துடலாம். நம்ம கவுனி அரிசி பாயசம் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாங்காய் இனிப்பு பச்சடி, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மாங்காய் துருவியது ஒரு கப், வெல்லம் பொடித்தது 1.5 கப், கடலை பருப்பு 1/2 கப் உதிராக வேக வைத்து கொள்ளவும், கடுகு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, எண்ணெய் 2 டீஸ்பூன், வறுத்து பொடித்து கொள்ள துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், பச்சரிசி 2 டீஸ்பூன். இப்போ இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு ஒரு பொடிக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா துவரம்பருப்பு பச்சரிசி காஞ்ச மிளகாய், அது மூணையும் இப்போ நல்லா வறுத்து பொடி பண்ணிடலாம். அது வேக போடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இந்த பேன் காஞ்சிருச்சு, இதில் துவரம்பருப்பு பச்சரிசி காஞ்ச மிளகாய் 3, இதை நல்லா செவக்க வறுத்துடணும். இது வந்து நான் பச்சரிசி போட்டிருக்கேன், ஆக்சுவலாக புழுங்கலரிசி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சில பேர் புழுங்கலரிசி சேர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க, அதனால் நான் புழுங்கலரிசி சேர்க்கல. பட் புழுங்கலரிசி சேர்க்கலாம் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த வறுக்கிற போது கூட புழுங்கலரிசி சேர்த்துங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள், இது போதும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு
நம்ம மாங்காய் வேக போடணும் இல்லையா, அதை போட்டுடலாம். அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் வந்து 1 கப் அளவுக்கு மாங்காய் துருவல் அப்படின்னா நல்லா அழுத்தி அளந்துக்கோங்க. அல்லது உதிராக அளக்குறீங்கன்னா 1.5 கப் அளந்துக்கோங்க. நம்ம 1 கப்பு கணக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் அதே நீங்கள் உதிராக அளக்கிறதா இருந்தால் 1.5 கப் அளவுக்கு, அழுத்தி அளக்கிறதா இருந்தால் 1 கப் தரமாக போதும். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி பச்சடிகள் பண்ணுற போது நம்ம வந்து அந்த மேல் தோலை சீவிட்டு உள்பக்கம் சதப்பகுதியை மட்டும் சீவி எடுப்போம். அது சீக்கிரம் நல்லா வெந்துடும். ஆனால் அது அப்படியே குழஞ்சி ஜாம் மாதிரி நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுவே நீங்கள் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், வாயில் கடிப்பட்ற மாதிரி தெரியணும்னு நினச்சிங்கன்னா தோலோடு சீவிடுங்க. நல்லா கழுவி தொடச்சிட்டு தோலோடு சீவிடுங்க. அது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா ஆற வச்சு வச்சுருவோம். இதை அப்படியே பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது நல்லா பொடி பண்ணிவிடுவோம். அரிசியும் துவரம்பரும் சேர்ந்தது. இப்போ தான் கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் இப்போ இது வெந்துட்டுருக்கு இல்லையா, முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல விட்டுட்டோம். இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு, அந்த உப்பை வந்து இதில் சேர்த்திங்கன்னா தான் இந்த பச்சடி வந்து நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த உப்பு இருக்கும்போது அந்த இனிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும், ருசியும் கொடுக்கும். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த பக்கம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அது போட்டுருங்க. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாகு வெல்லம். எந்த வெல்லமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், பட் அந்த பாகு வெல்லங்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும். மேலும் பாகு வெல்லத்துக்கும் அந்த மற்ற வெல்லத்துக்கும் ஒரு இது என்னென்னா, அச்சு வெல்லம் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா, இந்த சாதாரண மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா லேசு ஒரு உப்பு தெரியும் அதில். ஆனால் இந்த பாகு வெல்லத்தில் அந்த உப்பு தெரியாது, நல்ல ஒரு இது இருக்கும். கலரை பார்த்து வாங்கணும்னு நினைக்காம பொருள் நல்லா இருக்குன்னா அதை பார்த்து வாங்கணும்னு நல்லாயிருக்கும். கலருக்கு மதிப்பு கொடுத்தோம்னா இதில் நல்லா இருக்காது. ஸோ அதை பார்த்து வாங்கணும். இப்போது இது நல்லா கரையட்டும். இந்த பக்கம் இது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் நான் வந்து இந்த வறுத்து வச்சுருக்க அரிசி, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் மூணுத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு இடையில அரிசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அரிசுவை இது தனிச்சுவை. நம்ம மாங்காய் இனிப்பு பச்சடிக்கு ஒரு பக்கம் மாங்காவை தண்ணி ஊற்றி வேக போட்டிருந்தோம், துருவின மாங்காவை. இன்னொன்று வந்து துவரம்பருப்பும் பச்சரிசி காஞ்ச மிளகாய் மூணு நல்லா வறுத்துட்டு பாருங்கள், நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ மாங்காவும் வெந்துருச்சு. நான் இப்போ இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முத்து முத்தாக, இந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பும் இதோடு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் வேணாம். இது உங்களுக்கு வந்து வேகணும், அதாவது ஒரு 1/4 பதம் கிள்ளு பதமாக வேகிற பருப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மாங்காவோடையே போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்ல வெந்த பருப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் வெள்ளத்தை பாகுன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு ஒரு நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ இந்த மண்ணெல்லாம் செட்டில் ஆகிடும் கீழே. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். அப்படியே இந்த மாங்காய் பச்சடிக்கெலாம் ரொம்ப புளிப்பான மாங்காயாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மூக்கு மாங்காய், கிளி மூக்கு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா, அதுவாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது இளம் புளிப்பாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா அந்த வெல்லம், அதுக்கு தகுந்த அளவு வெல்லம் போட்டால் தான் அந்த மாங்காய் பச்சடி நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டிருக்கேன், ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும் இதுக்கு, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் சொல்லியிருந்தேன், அந்த 3 மிளகாயும் கிள்ளி இதில் போட்டுக்கலாம். கடுகு, இந்த கடுகு போட்டிங்கன்னா தான் அந்த மாங்காய் பச்சடி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். கடுகு பார்த்திங்கன்னா பொடிகிடி பண்ணி போடணுங்கிறது இல்லை, ஆனால் கடுகை வந்து நல்லா பொரிய விட்டு போடும்போது இந்த வாயில் அந்த இனிப்போடு அந்த கடுகு போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு, பொதுவாகவே இந்த கடலைப்பருப்பு போலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளத்தோடு சேர்த்து வேக வச்சு கிளறி இறக்கும்போது அந்த கடலைப்பருப்பு வெறுமையை சாப்பிடவே நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் பச்சடியில் வரும்போது அதே மாதிரி மாங்காய் பச்சடியிலும் போட்டும்போது உப்பு புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து அதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். தாளிச்சதையும் அதில் கொட்டிடலாம். இது இப்போ தீ கொஞ்சம் தூண்டிருக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை லாஸ்ட்டில் அது தூவிடலாம். நம்ம வெறும்னே கொஞ்ச நேரம் மாங்காயை வேக விட்டு அதுக்கப்புறம் அதில் குழந்தை வெள்ளத்தை போட்டுட்டு வேப்பம்பூ போட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டுறதுங்கிறது வித்தியாசமானது. பட் இந்த பொடி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது, அதனால் இன்றைக்கி இந்த பொடியை போட்டிருக்கேன். இதில் இதுவும் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தளதளன்னு இருக்க வரைக்கும் எடுத்து கொதிக்க விட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் ஆற ஆற நீங்கள் அழுற பதத்துக்கு வந்துடும் அது வெள்ளத்தோட தன்மை. அந்த மாதிரி இதில் வேப்பம்பூ போடணும்னு நினைக்கிறவங்க வருஷப்பருப்பு அன்றைக்கி நிறைய பேர் இந்த வேப்பம்பூ போட்டு நெய்யில் வறுத்து போட்டு இல்லைனா கொஞ்சமாக அதை அப்படியே பச்சையாகவும் போட்டு இந்த பூஜை பண்ணுறது வழக்கம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து அந்த அறுசுவைகளும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சமாக வேப்பம்பூ எடுத்து லேசாக நெய்யில் வறுத்துட்டு இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா குழந்தைங்க ஆசையாக சாப்பிட்ற போது வாயில் கடிப்பட்டால் இதுவாக இருக்குமே, இந்த அதை ரொம்ப போட வேண்டாம். சாஸ்திரத்துக்கு ஜஸ்ட்டு கிள்ளின பூவாக கிள்ளி எடுத்து அது ஒரு டீஸ்பூன் எடுத்து வறுத்து போட்டிங்கன்னா தாராளமாக போதும். இப்போ சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ கொதிக்கும்போது எந்த பதத்தில் இறக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், முதல்ல கொதித்ததுக்கும் இப்போ கொதிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். பார்த்திங்கன்னா முதல்ல கொதிக்கும்போது தளதளத்தும் சேர்ந்து எல்லா பக்கமும் அந்த இது படிச்சு, இப்போ வந்து அந்த இறுகிட்டு வரதுக்கு அடையாளமாக உள்கொதியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மேலே கொதித்து தெரித்து தளதளத்தும் சத்தம் இல்லாமல் உள்கொதியோடய கொதிக்குது. இந்த கொதியில் இருந்தது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பதமாக ஆற ஆற இறுகி கொடுக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சரியாக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடியோடு நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு போட்டு சாப்பிட்றபோது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பொடியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு வகை. பொதுவாக இந்த புத்தாண்டு தினத்தில் நல்ல இனிப்பு வகைகளை செஞ்சு அதை கொண்டாடுவோம். அன்றைக்கி வரவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கொடுத்து நாமளும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். அது இப்போ பார்த்த இந்த ரெண்டு டிஷ்ஷுக்குமே ஒரு சின்ன ரீகேப். இப்போ முதல்ல பார்த்த இந்த கவுனி அரிசி பாயசத்துக்கு கவுனி அரிசியை நல்ல ஒரு ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை கப் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை குக்கரில் ஒரு நாலு கப் தண்ணி வச்சு அது நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துடணும். அதில் ரெண்டாவது மூணாவது பாலை எடுத்து ஊற்றி நல்லா அடுப்பில் கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதோட கூட காணியும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் முதல் பாலை விட்டு கலந்துட்டு ஒரு சர்விங் பவுலில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா கவுனி அரிசி பாயசம் தயார். அடுத்து பார்க்குறது இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி. இந்த மாங்காய் இனிப்பு பச்சடிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது மாங்காய் துருவலை போட்டுருங்க. மாங்காய் துருவலை நல்லா வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பக்கம் ஒரு கடாயை காய வச்சு அதில் துவரம்பருப்பு பச்சரிசி காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பக்கம் ஒரு கடாயில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அதை ரெடியாக வச்சுக்கணும். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கடலைப்பருப்பையும் போட்டு கலந்துட்டு அதில் வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றி அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை எடுத்து போட்டு அதையும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு கடுகும் காஞ்ச மிளகாய் தாளித்து அதையும் சேர்த்து இதோட ஊற்றி நல்லா கலக்கி இறக்கினோம் அப்படின்னா மாங்காய் வெள்ளை பச்சடி தயார்.
இது ரெண்டுமே புத்தாண்டு தினத்தன்னைக்கு செஞ்சு நம்ம சொந்தத்துலேருந்து நண்பர்கள்லேருந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.